ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாரா இந்தியன் ரெசிபீஸ். இனி நம்ம சேனலில் ராஜஸ்தானி சமோசா தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம தச்சோடின்னு கூட சொல்வோம். இந்த ரெசிபி கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸ். அந்த டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தச்சோடி செய்கிறதுக்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டஃபிங்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம இப்போ நான் வந்து 6-7 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துனா போதும். இதில் நான் இங்கே பார்த்திங்கன்னா காளான் எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா 100 gram அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போது நம்ம உப்பு எதுவும் சேர்த்த தேவையில்லை. நார்மலாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம இது வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா வதங்கி வருது, கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்லேயோ பவுல்லையோ தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த வெஜிடபிள்ஸையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 pallu பூண்டும் அதே அளவுக்கு இஞ்சியும் நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதே எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறணும். கலர் மாறினதுக்கப்புறம் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்த போகிறோம். வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ இதில் சேர்த்துட்டேன். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துணும். பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாய் நான் சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை ஆகி இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து 50 gram கேரட்டும் 50 gram பீன்ஸும் போட்டு நல்லா இதில் மறுபடியும் வதங்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து இங்கே 1/2 teaspoon அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். நம்ம 1/2 teaspoon அளவுக்கு சேர்த்துனா போதும். ஏன்னா நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்த போகிறோம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் வந்து வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் தேவையான அளவு சேர்த்துனா போதும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக மூடி வச்சுருக்கிறேன். இதை ஒரு 2-3 minutes போல் நல்லா மூடி வச்சு வதங்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா வதங்கி வருது. தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது இதில். நார்மலாக அந்த பேனோட ஹீட்லேயே நல்லா சூடாகி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போ இது கூட நான் உருளைக்கிழங்கு சேர்த்த போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி கையில் நல்லா மசக்கி வச்சுக்கலாம். இப்போ இது கூட நான் இதை சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இதை வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்த போகிறோம். மசாலா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட போகிறேன். மிளகாத்தூள் 1 teaspoon அளவுக்கும் மஞ்சத்தூள் 1/2 teaspoon அளவுக்கும் சேர்த்துக்கிறேன். இது கூட கரம் மசாலாவும் சாட் மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1/2 tablespoon, சாட் மசாலா 1/2 teaspoon சேர்த்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி வருது. உருளைக்கிழங்கு நல்லா கையிலேயே இந்த உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வருது. அவ்வளோதான். இது கூட நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்தணும். கொத்தமல்லி வந்து ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துறோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் சும்மா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம முதல்ல மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே காளான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அதை இது கூட நான் இப்போ சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணணும். மூடி வச்சிட்டேன். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா குக் ஆயிடுச்சு.
அவ்வளோதான், நம்ம வந்து சமோசாக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி. ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருந்தால் ஜாஸ்தி, அதுக்குள்ளேயே நம்ம இதை வந்து குக் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சமோசா செய்கிறதுக்காக நம்ம வந்து மாவு ரெடி பண்ணுறோம். மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்தில் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன், இதில் போட்டுட்டேன். இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறோம். உப்பு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூட ஓமம் சீரகம் ரெண்டும் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துட்டேன். இது பார்த்திங்கன்னா சமோசாவில் ஒரு ஃப்ளேவர் தரதுக்காக தான் ஓமும் சீரகம் ரெண்டும் சேர்த்துறோம். ப்ளஸ் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது கூட. இது கூட நான் இங்கே டால்டா எடுத்து வச்சுருக்கேன். டால்டா பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு சேர்த்துறேன். டால்டா வந்து கொஞ்சம் நீங்கள் ஹீட் பண்ணி நீங்கள் நல்லா உருக்கி சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கட்டியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கையில் அந்த மாவு கூட நல்ல முதல்ல பிசைஞ்சு விட்டணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். நல்லா இந்த மாதிரி நான் நல்லா பிசைஞ்சு விட்டு இது கூட தண்ணி சேர்த்து மாவு மாதிரி பதத்தில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் டால்டாக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம டால்டா வந்து சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் வந்து நெய் இல்லைன்னா டால்டா இதில் ரெண்டு எதுவும் ஆப்ஷனில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இந்த மாவை இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி, சப்பாத்திக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி இப்போது நம்ம ரொம்ப மெலிசாக தட்டணும். உங்களால் எவ்வளோ மெலிசாக முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக நீங்கள் இதை உருட்டிக்கலாம். இப்போது இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தட்டிக்கலாம். சப்பாத்தி ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஒரு கத்தி எடுத்து இப்படி ஹாஃப் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பங்கை எடுத்து நம்ம கோன் மாதிரி ஷேப்பில் மடிச்சுக்கணும். ரெண்டு பக்கம் இருக்க கார்னரையும் நடுவில் கொண்டு வந்து இப்படி கையால் நல்லா அமுத்தி விட்டுக்கலாம், ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராமல் நல்லா அதுக்குள்ளேயே இருக்கும். அதனால் கை விட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு கோன் மாதிரியே ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. ரெண்டு பக்கம் இருக்கிற கார்னரையும் நடுவில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஃபில் பண்ண போகிறோம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறேன். நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம அதிகமாக எடுத்தோன்னா இதில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த இடம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இடம் பத்தாது. அதுவும் இல்லாமல் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அமுத்த முடியாமல் ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்க இந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே எண்ணெயில் வந்துடும். அதனால் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், மற்ற இடத்துல எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். சமோசா மாதிரி சூப்பராக ஆயிடுச்சு. இவ்வளோ தான். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி தட்டி ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், இப்போது நான் எல்லாமே இங்கே பண்ணி வச்சுட்டேன். நம்ம எடுத்த 1.5 கப் மாவுக்கு இங்கே 10 பீஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் சமோசா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடவுலையே அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க இந்த சமோசாவை ஒவ்வொரு பீசஸாக இதில் போடலாம். சமோசா போட்டு 2 நிமிஷம் ஆனதும் வந்து கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்லாம் கொஞ்சம் நல்லா வேகும். இல்லைனா வெறும் மேலே இருக்க மாவு மட்டும் வெந்து சாப்பிடும்போது உள்ளே வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற மாவாகட்டும் ஸ்டஃபிங் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு நல்லா குக் ஆகி நல்லா சூப்பராக சாப்பிட கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி திருப்பி போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சமோசா ரெடி. மிச்சம் இருக்கிற பீசஸும் இதே மாதிரி ரிப்பீட்டாக இந்த மாதிரி பண்ணி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற பீசஸும் இப்போ இதில் நான் போடுறேன்.
அவ்வளோதான். முதல்ல நம்ம ஃப்ரை பண்ண இல்லையா, அதே மாதிரி மற்ற இருக்கிற எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான சமோசா அதாவது தச்சோடி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஸ்பைசியான இந்த ஒரு டிஷ், இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் கொடுங்க. இதே மாதிரி வாரம் வாரம் உங்களுக்காக புது புது டிஷ்ஷஸ் நான் போடுறேன். ஸோ என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஜாரா இந்தியன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.